தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் தில்லையில் அருளி செய்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாக விளங்குகின்ற திருத்தசாங்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது 8 திருமுறையில் உள்ளது. திருத்தசாங்கம் அப்படின்னா என்ன? திரு என்பது இறைவன் மீது பாடப்பட்ட பாடல் என்பதனால் அடைமொழி. தசாங்கம் என்பது 10 உறுப்புகள் அப்படின்னு பேர். ஒரு அரசனுக்கு உரிய 10 பொருட்களை பற்றி பாடுவது தான் தசாங்கம் அப்படின்றது. அதில் இறைவன் மீது பாடுவதால் திருத்தசாங்கம். அந்த 10 உறுப்புகள் என்ன அப்படின்னா, இறைவனுடைய பேர், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி, இவை அத்தனையும் இந்த 10 பற்றி பாடுவது தான் இந்த தசாங்கம் என்கிற பாடல். இதை கிளியிடம் சொல்லி கிளியிடம் கேட்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கும். அதாவது தலைவி இறைவனை தன்னுடைய அன்பனாக கொண்டு அவன் மீது பாடும்படியாக கிளியிடம் சொல்லி அவனுடைய ஊர் எது, நாடு எது, பேர் எது என்று கேட்பதாக, அது கிளி சொல்லி அவள் மகிழ்ச்சி அடைவதாக அமைந்திருக்கும் இந்த பாடல். மாணிக்கவாசக பெருமான் பல வகை சிற்றிலக்கியங்களின் கூறுகளை தன்னுடைய பாடல்களில் அமைத்திருக்கிறார். அதனால் தமிழுக்கு இவர் பெரும் செழுமை சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பல சிற்றிலக்கியங்களின் கூறுகள் அவருடைய திருவாசகத்தில் அமைந்திருக்குது. அதெல்லாம் என்னென்னா, அகபல், சதகம், பாவை, பள்ளி எழுச்சி, ஊசல், அம்மானை, மாலை போன்ற சிற்றிலக்கிய வகைகள். இதில் திருத்தசாங்கம் ஒன்று. பின்னாட்களில் இவர் தான் முதன் முதலாக, மாணிக்கவாசக பெருமான் தான் இந்த திருத்தசாங்க நூலை பாடியிருக்கிறார். இதற்கு பின்னால் சில பேர் பாடியிருந்தாலும் இவர் தான் முதன் முதலாக பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து பாரத தேவி திருத்தசாங்கம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிறார் பின்னாட்களில். சரி, இப்போ நாம் இந்த 10 பாடல்களையும் நாம் பார்க்கலாம். தலைவி கிளியிடம் சொல்லுவது போல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவது போல அமைந்திருக்கும். முதல் பாடல், ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரை கோன், சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய், ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர்பிரான் என்று. இதான் பாட்டு. கிளியிடம் தலைவி சொல்கிறாள், ஏறார் இளங்கிளியே, அழகு பொருந்திய இளமையான கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன், எங்கள் திருப்பெருந்துரையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் தலைவனாகிய சிவபெருமான், சீரார் திருநாமம், அவனுடைய சிறப்பு பொருந்திய பெயர் திருநாமம், அதை தேர்ந்து உரை ஆராய்ந்து சொல். ஏன்னா இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கும், அதனால் அவனுடைய சிறந்த பெயரை நீ ஆராய்ந்து சொல் அப்படின்னு சொல்கிறா. என்ன பெயர் என்பதையும் அவள் கிளிக்கு சொல்லியே விடுகிறாள். அடுத்து ஆரூரன், ஆரூரன் என்பது ஒரு பெயர். செம்பெருமான், சிவந்த நிறமுடைய பெருமான் அப்படின்னு. வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல், வெண்மலரான் என்றால் பிரம்மதேவர், அதாவது வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவன், பார்க்கடலான பார்க்கடலில் துயிலுகின்ற திருமான். அவங்க ரெண்டு பேரும் செப்புவ போல், அவங்க சொல்லுவது போல, அவங்க இவ்வாறு தான் சொல்கிறாங்களாம். எப்படி? எம்பெருமான் தேவர் பிரான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். அப்படி சொல்லுவது போல நீயும் சொல்லு, எம்பெருமான் தேவர் பிரான் என்று அப்படின்னு கிளியிடம் சொல்கிறாள். அதாவது தேவர் பிரான் அப்படிங்கிற பெயரை சொல் அப்படின்னு கிளியிடம் அவள் சொல்லுகிறாள். இங்கே சிவனுக்கு பல பெயர்கள், பல நாமங்கள் இருந்தாலும் அவள் அது எல்லாவற்றையும் விட சிறந்த நாமமாக தேவர் பிரான் அப்படிங்கிற நாமத்தை அந்த தலைவி கருதுகிறாள். அதனால் கிளியிடம் அதை சொல் அப்படின்னு சொல்லுகிறாள். நாம் அடுத்து இரண்டாவது பாடலை பார்க்கலாம். ஏதமிலா இன்சொல் மரகதமே, ஏழ் பொழிற்கும் நாதன் நம்மை ஆளுடையான் நாடூரையாய், காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. இப்போ அவனுடைய நாடு அது, அவன் நாட்டை சொல் அப்படின்னு கேட்குறா. ஏதமிலா இன்சொல், அதாவது குற்றமில்லாத இனிய சொற்களை பேசுகின்ற மரகதமே. மரகதம் என்பது பச்சை நிறத்தில் இருக்கும், இங்கே கிளியின் பசுமை நிறத்தை குறிக்குது. பச்சை கிளியே ஏழ் புலிக்கும், அதாவது ஏழு உலகத்திற்கும் நாதன், அவற்றுக்கு தலைவன், நம்மை ஆளுடையான், நம்மை எல்லாம் ஆளக்கூடியவன், நாடுரையாய், அவனுடைய நாடு எது சொல். காதலவர்க்கு, அதுக்கு கிளிகிட்ட சொல்கிற நீ என்ன சொல்லணும்ன்ட்டு,
இங்கே காதலவர்க்கு என்றால் அவர் மீது அன்பு கொண்ட பக்தி கொண்ட அன்பர்களுக்கு அவர்கள் மீது அன்பாண்டு பேரன்பு கொள்கிறான் இறைவன். பேரன்பு கொண்டு மீளா அருள் புரிவான், இந்த பிறவியில் திரும்ப திரும்ப வந்து விழாதபடிக்கு மீளாதபடிக்கு அருள் புரிவான். அவனுடைய நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி, தென்பாண்டி நாடு தான் அவனுடைய நாடு என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். சரி, இறைவன் எல்லா உலகத்திற்கும் தலைவன், எல்லா நாட்டிற்கும் உரியவன். அப்படி இருந்தாலும் இங்கே ஏன் அவனை தென்பாண்டி நாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்கு காரணம் இருக்குது. எப்பொழுதும் நாம் யார் இறைவனை வணங்குகிறாமோ அந்த இடத்துக்கு உரியவனாக இறைவனை நினைப்பது வழக்கம். இங்கே தலைவி தென்பாண்டி நாட்டவளாக இருக்கலாம், ஆனால் இறைவனே தென்பாண்டி நாட்டான் என்று தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிற வழக்கு இருக்குது. அதனால் அவனுக்கு தென்பாண்டி நாட்டான் அப்படின்னு பேர். மதுரை மீனாட்சியை மனம் புரிந்து கொண்டு பாண்டிய நாட்டில் ஆட்சி புரிந்த காரணத்தினால அவரை தென்பாண்டி நாடு உடையான் அப்படின்னு சொல்கிறதுண்டு. ஆக அவனுடைய நாடு தென்பாண்டி நாடு அப்படின்னு சொல்ல சொல்கிறாள். அதற்கடுத்து நம்ம மூன்றாவது பாடலை பார்க்கலாம். இந்த பாட்டில் ஊர் எதுன்னு கேட்க போகிறாள். தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்மை ஆளும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதி என் கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போர் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர். அவனுடைய ஊர் எது அப்படின்னு சொல்ல சொல்லி என்ன சொல்கிறான்னா, தாதாடு பூஞ்சோலை தத்தாய் அப்படின்னா தேன் சிந்துகின்ற பூக்கள் நிரம்பிய சோலையிலே வசிக்கின்ற கிளியே. தத்தாய் என்றால் கிளி. நம்மை ஆள்கின்ற மாதாடும் பாகத்தன் உமையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்ற இறைவன். வாழ்பதியன் அவன் வாழ்கின்ற ஊர் எது அப்படின்னு கேட்குறா. கேட்டுட்டு கோதாட்டி பக்தரெல்லாம் அப்படின்னா பக்தர்கள், அவன் மீது பக்தி கொண்டவர்கள் எல்லோரும். கோதாட்டி என்றால் சீராட்டி, அவனை சீராட்டி பார்மேல் சிவபுரமே போல் கொண்டாடும். இந்த உலகத்திலே சிவபுரம் அப்படின்னு கொண்டாடுகின்ற ஊர் உத்தரகோசம் அங்கை ஊர், அதுதான் அவனுடைய ஊர் அப்படின்னு சொல்கிறாள். இறைவன் வாழ்கின்ற ஊர் உத்தரகோசம் மங்கை அப்படிங்கிறார். உத்தரகோசம் மங்கையில் உள்ள இறைவனும் அங்கே உறைந்திருக்கின்றான் சிவபெருமான். எல்லா ஊர்களும் அவனுடைய ஊராக இருந்தாலும் சிறப்பாக இவள் அந்த ஊரை சொல்லுகிறாள். அடுத்த பாடல, நாலாவது பாடலை நாம் பார்க்கலாம். செய்யவாய் பைஞ்சிறகி செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறு உரையாய் தையலாய் வான்வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தங்கானுடையான் ஆறு. அவனுடைய ஆறு எது? அதாவது ஒரு அரசன் என்றால் அவனுடைய நாட்டிலே ஆறு இருக்கும் இல்லையா, அது என்ன ஆறு அவனுடைய நாட்டிலே இருக்கின்றது அப்படின்னு சொல்ல இங்கே பார்க்கலாம். செய்யவாய் பைஞ்சிறகிற் செல்வி, சிவந்த வாயை உடைய கிளியே. செய்யவாய் பைஞ்சிறகிற் செல்வி, அதாவது பசுமையான பச்சை நிற சிறகுகளை உடைய செல்வி. அவளை பெண்ணாக நினைத்து, அந்த கிளியை பெண்ணாக நினைத்து அந்த பெண் சொல்கிறாள். நம் சிந்தை சேர், நம்முடைய எண்ணத்திலே சிந்தையிலே உறைந்திருக்கின்ற ஐயன் தலைவன் பெருந்துரையான் திருப்பெருந்துரையின் இறைவன். ஆறு உரையாய், அவனுடைய ஆறு எது, அதாவது நதி எது. தையலாய், அது சொல்லுதான் கிளி. பெண்ணே, நீ எனக்கு எப்படி சொல்லணுங்கிறதையும் இப்படிதானே சொல்கிறா. தையலாய் வான் அல்ல கிளியவே இவள் தையலாய் அப்படின்னு அழைத்தும் அந்த கிளிக்கு அவனுடைய ஆறு என்பதையும் இவளே சொல்லிவிடுகிறாள். வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும், வானிலிருந்து வருகின்றதா அது, வானிலிருந்து வந்த நம்முடைய மனதிலே இருக்கின்ற, அதாவது அவனை வணங்குகின்ற அன்பர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆன்மகன்ம மாய என்கிற மும்மலங்களையும் அழுக்குகளையும் கழுவுவதற்காக வானிலிருந்து வந்திருக்கிறதா அது எது. ஆனந்தங்கானுடையான் ஆறு, பேரானந்தம் என்கின்ற ஆறு, அதாவது அவனை நினைக்கின்ற அன்பர்களிடத்திலே மனதில் பேரானந்தம் விளையும். அந்த பேரானந்தம் அவனுடைய ஆறு, இறைவனுடைய நதி. அதிலே நம்முடைய மன அழுக்குகளெல்லாம் போகும் அப்படின்னு அவள் சொல்கிறாள். அடுத்த பாடலை பார்க்கலாம், ஐந்தாவது பாடல். இப்பொழுது மலை எது அப்படின்னு கேட்க போகிறாள். அதாவது அவனுக்குரிய மலை எது அப்படின்னு. கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரை கோன் மஞ்சன் மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ் வீசி இன்பமரும் முக்தி அருளுமலை என்பது கான் ஆய்ந்து. கிஞ்சுகவாய் அஞ்சுகமே அப்படின்னா, கிஞ்சுக அப்படின்னா முறுக்கமலர், முறுக்கமலரை போன்ற வாயை உடைய அஞ்சுகமே அழகிய கிளியே. கேடில் பெருந்துரைக்கோன்,
கேடு இல்லாத, அதாவது குற்றம் இல்லாத திருப்பெருந்துறை என்கிற ஊருக்கு தலைவனாகிய சிவபெருமான். மஞ்சன் மருவும் மலை. மஞ்சன் அப்படின்னா அழகன் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. அது இன்னொரு பொருள் மேகம், அந்த மேகம் போன்றவன் அப்படின்னு பொருள் உண்டு. மருவும் மலை, அதாவது மலையிலே மேகம் மருவுவது போல அவன் மருவுகின்றான் அந்த மலையிலே அப்படின்னு சொல்கிறான். மஞ்சன் மருவும் மலை பகராய், அதை நீ சொல், அதை நீ அந்த மலை எது என்று சொல் அப்படின்னு கேட்கிறான். நெஞ்சத்து இருள் அகல, அவனை வணங்குகின்ற அன்பர்களின் மனதிலே உள்ள இருள் அகலும்படியாக, ஞான விளக்கேற்றி வைக்கக்கூடியவன் இறைவன் இருளை அகற்றி அப்படிங்கிறது ஒரு பொருள். அந்த இருள் அகல்வதற்காக வாழ் வீசி, ஞானமாகிய வாழை வீசி, இன்பம் தருகின்ற இன்பமரும் முக்தி அருளுமலை, இன்பம் தருகின்ற முக்தியை அருளக்கூடிய மலை என்பது கான் ஆய்ந்து என்பதை தெரிந்து கொள் அப்படிங்கிறார். அதாவது அவனுடைய மலை என்பது என்னன்னா அருள்மலை, அவனுடைய பேரருள்மலை. அது வந்து நமக்கு இந்த மனதிலே இருக்கிற இருளையெல்லாம் அகற்றி ஞானத்தை அளித்து முக்தியை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அடுத்த பாட்டை பார்க்கலாம். அடுத்த பாடல் ஆறாவது பாடல். இதிலே அவள் என்ன கேட்கிறான், அவனுடைய வாகனம் ஊர்தி எது, அவன் எதிலே ஊர்ந்து வருகின்றான் அப்படின்னு கேட்கிறான். இப்பாடே வந்து எம்பு கூடு புகழ் என் கிளியே, ஒப்பாடா சீருடையான் ஊர்வதென்னே, எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. அதான் பாட்டு. அதில் இப்பாடே வந்து இயம்பு, அதாவது இங்கே வந்து சொல் கிளியே, இங்கே வந்து இயம்பு, கூடு புகழ் என் கிளியே, கூட்டுக்குள் போகாதே. கூடு புகழ் அப்படின்னா கூட்டுக்குள் போகாதே என் கிளியே, ஒப்பாடா சீருடையான் ஒப்பில்லாத சிறப்பை உடைய இறைவன். ஊர்வதென்னே எதிலே ஊர்கின்றான், எதை வாகனமாக கொண்டு வருகின்றான் அப்படின்னு கேட்குறார். எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய், எப்பொழுதும் இனிமையான மனதை கொண்டவர்களாக இருக்கின்ற தெய்வப்பெண், தெய்வப்பெண்களெல்லாம் ஏத்திசைப்ப போற்றி அவனை பாடும்படியாக உள்ள வான்புறவி, வேதம், வேதத்தை போற்றி இசைக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதமாகிய வான்புறவி ஊரும் மகிழ்ந்து, அந்த வான்புறவியிலே அவன் ஊர்ந்து வருகின்றான், வேதத்தையே அவன் குதிரையாக கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாள் தலைவி. நாம் அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஏழாவது பாட்டு. கோற்றேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரை கோன், மாற்றாரை வெல்லும் படை பகராய், ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கைக்கொள் படை. இதான் பாட்டு. என்ன சொல்கிறாள் இதில், அவனுடைய படை எது அப்படின்னு கேட்குறா. கோற்றேன் அப்படின்னா கொம்புத்தேன், கோற்றேன் மொழிக்கிள்ளாய், கொம்புத்தேன் போன்ற மொழி பேசுகின்ற கிளியே, கோதில் பெருந்துரைக்கோன், குற்றமில்லாத திருப்பெருந்துறையில் இருந்து அருள் புரிகின்ற சிவபெருமான், மாற்றாரை வெல்லும் படை பகராய், பகைவர்களை வெல்லக்கூடிய படை எது அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்கிறார் அவர். ஏற்றார், அவனை வந்து இறைவனாக ஏற்றவர்கள் யார், அவனுடைய பக்தர்கள், அவர்களுடைய மனதிலே அழுக்கடையா, அதாவது எந்த அழுக்குமே இல்லாதபடியாக அதை நீக்கக்கூடியவன் இறைவன். அழுக்கடையா நெஞ்சி உருக, அவர்களுடைய மனமெல்லாம் உருகும்படி அவன் மீது பக்தி செய்கின்றனர். அதிலே மும்மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான், அவனுடைய படை எப்படின்னா கழுக்கடை அப்படின்னா சூலம், சூலாயுதமாகிய படை, எப்படின்னா அவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாமே அகற்றக்கூடிய படை. கழுக்கடைக்கான் கைக்கோள் படை, அவன் கையிலே கொண்டிருக்கின்ற படை சூலாயுதம் அப்படின்னு சொல்கிறார். சரி, நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம். எட்டாவது பாடல். இன்பால் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன், முன்பால் முழங்கும் முரசு எம்பாய், அன்பார் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. அவனுடைய முரசு எது சொல்லு அப்படிங்கிறா கிழிக்கிட்ட தலைவி. முரசு அரசனுக்கு முன்னால் எப்பொழுதும் முழங்கி கொண்டு செல்லுகின்றது முரசு. அப்போது அரசனுடைய வருகையை கூறக்கூடியது. அதை இன்பால் மொழிக்கிள்ளா, இனிய பாலை போன்ற மொழி பேசுகின்ற கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன், எங்கள் திருப்பெருந்துறையில் உழைகின்ற இறைவன் முன்பால், அவனுக்கு முன்னால் முழங்கும் முரசு எம்பாய், முழங்குகின்ற முரசு எது சொல் அப்படின்னா அன்பால்,
அதாவது பேரன்பின் காரணமாக, இறைவன் நம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பிறவி பகை கலங்க. பிறவி என்கிறது பகை அப்படிங்கிறாரு. இந்த பிறவியானது நமக்கு பகை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும், பேரின்பத்தை தரக்கூடிய பருமிக்க நாதப்பறை, பருமையுடைய நாதமாகிய பறை, நாதத்தை எழுப்புகின்ற பறை அவனுடையது அப்படின்னு சொல்கிறாள். அந்த நாதப்பறை அப்படிதான் அவனுடைய முரசு அப்படிங்கிறார். நாம் அடுத்து 9வது பாடலை பார்க்கலாம். தலைவி, இதில் அவனுடைய மாலை எது? தார் என்றால் மாலை, மாலை எது அப்படின்னு கேட்குறா. ஆயமொழி கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்பால் மேய பெருந்துறையான் மெய்த்தாரியன் தீய வினை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான் தாழி அருகாம் உவந்த தார். அதாவது அவனுடைய மாலை எது அப்படின்னு கேட்கறது. தலைவி கேட்கிறாள் கிளியிடம், ஆயமொழி கிள்ளாய், இனிய சொல் பேசுகின்ற கிளியே, அள்ளூரும் அன்பர்பால். இங்கே அள்ளூரும் அப்படின்னா என்பும் உருகும்படியாக மனம் உருகுகின்ற பக்தர்கள், அன்பர்பால் மேய பெருந்துரையான் அவர்களுடைய மனத்திலே பொருந்தி இருக்கின்ற திருப்பெருந்துரையின் இறைவன் மெய்த்தாரன், அவனுடைய உண்மையான மாலை எது அப்படின்னு கேட்கிறார். என இறைவன் பலவிதமான மாலைகளை அணிந்திருப்பான். கழுநீர் மலை மாலை, ஊமத்தை மாலை, இதையெல்லாம் அணிந்திருப்பான். அதோடு அருகம்புல் மாலை. இங்கே அவள் சொல்லுவது அருகம்புல் மாலையை அவன் உவந்து மகிழ்ந்து அணிந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாள். அவனுடைய மெய்த்தாரன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக தீய வினை நாளும் அணுகா வண்ணம், தீய செயல்கள் எதுவும் நம்மை அடையாத வண்ணம், நாயேனை ஆளுடையான், நாய் போன்ற என்னை ஆளுகின்ற இறைவன் தாளி அருகாம் உவந்த தார். உவந்த என்பது மனமகிழ்ந்து அணுகின்ற தார் எது அப்படின்னா தாழி அருகு. தாழி என்பது நீண்ட தாளை உடைய அருகு, அருகு மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து 10வது பாடலை நாம் பார்ப்போம். இந்த 10வது பாடலில் அவனுடைய கொடி எது, இறைவனுடைய கொடி எது அப்படின்னு. சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடி கூறாய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. சோலை பசுங்கிளியே, தலைவி சொல்கிறாள் அந்த கிளியை பார்த்து, சோலையிலே வாழ்கின்ற பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன், திருப்பெருந்துறையில் உரைகின்ற தூய நீரை உடைய திருப்பெருந்துறையில் உரைகின்ற இறைவன் அவனுடைய கோலம் பொலியும் கொடி கூறாய். அவனுடைய கோலம் என்றால் அவனுடைய உருவம், பொலியும் கொடி, அவனுடைய கொடி என்ன சொல். சாலவும் அப்படின்னா மிகுதியாக, ஏதிலார் துண்ணென்ன, அவனுடைய பகைவர்கள் எல்லாருமே திடுக்கிடும்படியாக. துண்ணென்ன என்றால் திடுக்கிடும்படி, அந்த கொடியை பார்த்தாலே அவங்களுக்கு அச்சம் தோன்றுமாம். யாருக்கு? பகைவர்களுக்கு. அன்பர் அவனை பக்தர்களாக இருக்கின்றவர்களுக்கு தோன்றாது, ஆனால் பகைவர்களுக்கு அதை பார்த்தால் அச்சம் தோன்றுமா. யார் இறைவனுக்கு பகைவர்கள்? இறைவன் யாரையும் பகையாக நினைப்பதில்லை, ஆனால் அவனுடைய பக்தர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் அவனுடைய பகைவர்கள். அதனால் அந்த பகைவர்கள் மனம் துண்ணென்ன திடுக்கிடும்படியாக மேல் விளங்கி மேலாக விளங்குகின்றது அந்த கொடி. ஏற்காட்டும் அழகு காட்டுகின்ற கோதிலா ஏறாம் கொடி, குற்றமற்ற ஏறாம் கொடி. ஏறு என்பது ரிஷபம், அந்த ரிஷபம் என்பது நந்தியை தான் குறிக்கிறது. அந்த ரிஷபம் தான் அவனுடைய கொடி, ரிஷப கொடியை உடையவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறாள். இவ்வாறு 10 பாடல்களில் 10 உறுப்புகளை பற்றி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. திருப்பெருந்துறை பற்றிய பாடலாக இது அமைந்திருக்கின்றது. திருச்சிற்றம்பலம், நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.